ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த ஒரு வாசுவரிடம். பிளாட்டோட அளவு 37x35, 1313 சதுரடி கவர் ஆகுது. இந்த பிளாட் ஏரியாவில் நம்ம செட்பேக் விட்டுட்டு பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா 30x35, 1065 சதுரடி கவர் ஆகுது. இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மனையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது கிழக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. நமக்கு எப்போவுமே ரெண்டு கார்னர்ஸ் கிடைக்கும். வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் நம்ம என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். முகப்பு பெருசாக இருந்தால் சென்ட்ரலில் நம்ம தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானுக்கு நம்ம நார்த் ஈஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 8:30 8:45 கிடைக்கிது. இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சென்ட்ரிங்கில் வந்து கவர் ஆயிரும். ஸோ இது வந்து கட் ஆகாது, இது வந்து ஸ்கொயர்டாக வரும், ஓகேங்களா? ஸோ தலைவாசல் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 16:30 கிடைக்கிது. அக்னி முலையில் அருமையாக கிச்சன் அமைஞ்சிருக்கு. கன்னி முலையில் ஒரு பெட்ரூம், அதுக்குள்ளான அட்டாச் டாய்லெட். சென்ட்ரலில் ஒரு ஸ்மால் பெட்ரூம் நமக்கு அமையுது, அதுக்குண்டான அட்டாச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வால்யூம்லாம் ஒரு காமன் டாய்லெட்டாக கிடைக்கிது. கார்னர் வைஸ் வெட்டுகிராஸில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். போர் சம்பு நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட் சார்ந்து போடுறது நல்லது. சம்பு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2000 or 3000 liter கெப்பாசிட்டி போட்டால் போதுமானது. செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா வால்யூம்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30x35, 1065 பில்டிங் ஏரியா. ஸோ மார்க்கெட் ரேட் 2300 நம்ம போடும்போது 25 லட்சம் நமக்கு செலவாகுது. ப்ளஸ் ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தீங்கன்னா இந்த போர், இபி அண்ட் அடிஷ்னல் ஒர்க்ஸுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்துக்கும்போது நம்ம ஒரு 30 lakhs பட்ஜெட், 32 lakhs வச்சுருந்தோன்னா இன்டீரியோட அட்டகாசமாக முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் கிழக்கு திசை பார்த்த மனைக்கு சூரியன் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் வடக்கு தலைவாசல் வச்சுருந்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். லக்னத்துக்கு ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். லக்னத்துக்கு சூரியன் 6-8 மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது, ஓகேங்களா? ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு கொடுத்து பிளான் வாங்கிக்கலாம். இது ஒரு பெய்ட் சர்வீஸ் தான். பக்காவாக நம்ம வாசுபடி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்கட் பிளான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.